இதுக்கே கொச்சிக்கினேன் எப்படி இன்னும் இருந்து பாட்டு வரல அந்த பாட்டு வந்தாலும் அதையும் பாடிருவோம் ஏய் ஏன்னா குலகாரியா அமைக்கிறதுடா ஐயாள அமையாடா சரிக்கா சரிக்கா எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க வடக்கி அதான் தமிழ் பாட்டை கேட்டோன்னே எரிச்சல் ஆகுதுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு சரி அப்படியே இந்த இடம் நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் என்னடா சோண்டுது ஐயையா காரா ஓட்டையத்தை பார்க்குறான் நான் சன்ஸ் ஒரு பாட்டு பாடந்து தப்பா அண்ணே உங்களுக்கு நான் பாட்டு பாடவா நான் அடித்தால் மூக்கு மூலி பிதுங்கி நான் அடித்தால் மூக்கு மூலியிலடா மூளையே இனிமேலு இனிமேல் பாட்டெல்லாம் பாடக்கூடாதுரா பாட்டு கேட்டோமா வைப் பண்ணோமான்னு இருக்கணும் நமக்கு இருக்கிற குரலுக்கு பாட்டெல்லாம் பாடினா தலைமலையே போடுறாங்க சரி இப்போ நாம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா

ஓம் காட் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தால் ஈவின்க்குட்டு இருந்து ஒழிஞ்சிக்கலாமோ இருக்குமோ தெரியல பார்ப்போம் சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் லெஃப்ட்டில் ஒரு வழி போகுது இது எங்கே போகுதுன்னு தெரியல இது பின்னாடியே போயிட்டு பார்ப்போம் இடமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது என்னடா அந்த இடத்துக்கு கொஞ்சம் இடி இடி இது உள்ளே ஏதோ பெருசாக இருக்குமோ கேட்டு தான் இருக்குது சின்ன கேட்டை தான் இருக்குது ஆ என்னடா ஓப்பன் பண்ண முடியல ரைட்டு அப்புடின்னா இது இந்த வழியாக தான் போயாகணும் சரி வந்த வழியா போவோம் வேற வழி இல்ல நான் அந்த பக்கம் போயிட்டு வேற ஏதாவது வழிக்குள்ள போகும் நினைச்சேன் போல என்னடா சவுண்ட் இது அவ என்ன பாத்துட்டான்னு நினைக்கிறேன் சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு அவ போயிட்டான்னு நினைக்கிறேன் சவுண்ட் நின்றுச்சு ஆனா அவ வந்துட்டா ரைட்டு டேய் இந்த டோரை துறங்கடா 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 ரே லைஃப்ல இருந்து அந்த ராடு மேல கைய வச்சு காலை வச்சு அப்படி ஏறி அந்த பக்கம் தாண்டி இருக்கலாம் அது மாதிரி பண்ண முடியலையே சரி இந்த வாரம் உட்காருவோம் ஐயோ கிட்ட வரலையே பாத்துட்டான்னு நினைக்கிறேன் கண்ணு வேற செவப்பா இருக்கு முடிஞ்சு சொல்லி முடிச்சு

ம் சரி அவன் அப்படிக்கா போயிட்டா சரி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தெல்லாம் விட்டு வச்சிருக்கானுங்க எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல இந்த டோர் ஓவன் பண்ணுறதுக்கு ஏதோ ஸ்பெஷல் கீ தேவைப்படுதா இதெல்லாம் வந்து அப்டேட்டில் வருமா இல்லை இப்போவே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் ஒரு நார்மல் எஸ்கேப் பண்ண சொல்லுவானுங்க மெயின் டோர் எஸ்கேப் மாதிரி அந்த எஸ்கேப் இந்த வீடியோவிலே பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம் ஒரு வேளை பண்ண முடியலன்னா இன்னொரு ஒரு வீடியோ போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஸ்கூலுக்குள்ளே போவோம் இது ஸ்கூலுன்னு எவனோ சொன்னால் நம்புவானா சி ஓகே லெஃப்டில் வந்து பார்க்கலாம் ஒரு டோர் இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு லைப்ரரி இது குட்டி லைப்ரரி போல பெரிய லைப்ரரிலாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் சேர் எதுவுமே இல்லை இந்த புக்கெல்லாம் பார்த்தபடியே தான் எனக்கு ஞாபகம் ஒன்று வருது நம்ம ரூமில் ஒரு செல்ஃப் இருக்குமே அதில் புக்கெல்லாம் இருக்குமே ஒரு பாக்ஸ் வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கேமில் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது ஓகே இதை தட்டினா இது ஓப்பன் ஆகும் பட் நம்ம வந்து ஒரு எஸ்கேப் பண்ணால் தான் அது ஓப்பன் ஆகும் இந்த எஸ்கேப் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வரும் ஓகே இங்கே ஒரு பொம்மை இருந்துச்சு இதை தூக்கி போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எடுத்து கீழே போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியாத உடஞ்சிருச்சு உடையிற சவுண்டு கிட்ட அவன் வந்துருவேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வெண்ட திறந்து உள்ள போய் பதிங்கர்லான்னு வந்துட்டேன் சரி இது ஏதோ ஒரு இது போல இங்கிருந்து அந்த பக்கம் போறதுதான் சரி நம்ம வந்த இடத்துக்கே போயிட்டு அவ என்னதான் பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் இந்த இடத்துக்கு அவன் வந்து அவகிட்ட பாட்டு பாடி காட்டுவோம் எப்படி சுந்தரி நீ தானே நீ சொப்பன லோகத்தின் பேய் தானே ஐயோ யோ சரி அவ எப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துருவா நாம இந்த வெண்டே ஓபன் பண்ணிட்டு இங்கிறது இருந்து கிளம்ப வேண்டியதான் என்னடா அது அந்த கேம்ல இருக்கிற மாதிரி இடம் எல்லாம் இருக்கணும் பார்த்தா இதெல்லாம் வேற மாதிரி இருக்கு நான் எப்படி இதை கண்டுபிடிச்சனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டோரில் என் பேர் போட்டிருக்கோம் ஆனால் அது சரி இருந்துட்டு போது தேர் ஆர் மெனி சீக்ரெட் சீடன் அந்த ஸ்கூல்னு சொல்லி ஒரு பேப்பர்லாம் வச்சிருக்கானுங்க டேய் அது எனக்கே தெரியும்டா நன்னாரி பசங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தால் ஃபியூஷன் ஒன்று கிடச்சிதுங்க சரி இந்த ஃபியூஸ் எதுக்காக இருக்கும்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் என் மண்டைக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆச்சு என்னன்னா நாம ஒன் மில்லியன் ரீச் பண்றதுக்கு இன்னும் த்ரீ பிப்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது த்ரீ பிப்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நம்ம ஒன் மில்லியன் ரீச் ஓ மை பண்ணிருவோம் அப்படின்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லணும் எனக்கு ஆசையா தான் இருக்கு நான் என்ன தான் கட்சி கத்தி சொன்னாலும் நிறைய பேர் பண்ணவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த வீடியோ நான் அவ்வளவு கேட்கவே மாட்டேன் சரி விடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்ல ஒரு பூட்டு இருந்துச்சு சரி இதுவும் ஏதோ அப்டேட் வரப்போகுது பியூச்சர்ல சொல்லிட்டானுங்க என் கையில் ஒரு ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்யூஸ் எதுக்காக இருக்கும்னா நம்ம ஃபோனில் விளையாடும் போது ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எலக்ட்ரிசிட்டியில் சொருகிட்டு ஒரு லிவரை பிடிச்சி எழுத்தோம்னா பில்டிங்கு கரண்ட் வரும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் லெட்ஸ் ட்ரை திஸ் அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கரண்ட் இல்லைன்னு சொல்லுது நாம் அதில் வந்து ஒரு ஷட்டர் ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கு கரண்ட் தேவைப்படும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒயர்லாம் போகுது ப்ளூ கலர் ஹேண்டெல்லாம் இருக்குது இது அந்த ப்ளூ கலர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ம் சரி இருந்துட்டு போதே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து நைஸா அப்படியே இந்த பக்கம் போய் ஆ இந்த இடமா அது எங்க மேலே கிச்சனுங்க இந்த இடம் ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே மாத்திருக்கானுங்க ஆனா காமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஓகே இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளே வைக்க முடியுதானே ஓகே வச்சாச்சு ஒரு ஃபியூஸ் வச்சுட்டோம் ஆனால் அங்கே ஒரு ஃபியூஸை நான் பார்த்தேன் வர வழியில் அந்த ஃபியூஸும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னு தான் நினைக்கிறேன் மொத்தம் எத்தனை ஃபியூஸ்ன்னு தெரியலையே இங்கே இருக்கு பாருங்கள் நான் சொன்னால அந்த ஃபியூஸ் இது தான் ஓகே இதையும் எடுத்துகிட்டு வந்தே அதில் சொல்லிடுவோம் அது ஓ அங்கே தான் வரணும் கரெக்டு தான் இதுக்குள்ளே வச்சுட்டே இப்போ ஆன் பண்ணுறா அவ்வளோதான் கரண்ட் வந்துருச்சுன்னு பார்த்தா வரல இன்னும் ஒன்று காலியாக இருக்குது அதை வேறு தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணுமா இது எங்கே இருக்கணும்னு தெரியலையே இதே ஒரு கஷ்டமான வேலையாக கொடுத்துட்டீங்களாடா எலக்ட்ரிசிட்டி வர வைக்கிறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போல் இதுக்கு முன்னாடியில் ஒரு கேபிள் எடுத்து போய் சொல்லிக்கிட்டு ஆன் பண்ணால் போதும் கரண்ட் வந்துடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை போல் ஓகே இதுக்குள்ளே இல்லை எப்பவுமே இதுக்குள்ளே ஏதாவது கிடைக்கும் கிடைக்கல ம் ஒரு தொடப்பம் வேறு இருக்கும்ல அந்த தொடப்பத்தை வச்சு தான் நம்ம அந்த இந்த எஸ்கேப்பே பண்ண முடியும் டோர் எஸ்கேப்பு அந்த தொடப்பம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல அதையும் தேடு கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓகே எப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தா எதாவது இருக்கான்னு பார்த்தா இங்கே மினுக்குன்னு சரி பார்த்தா இதுவும் ஒரு ஃபியூஸ் கடைசி ஃபியூஸ் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது இடத்துல இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு போயிடுவோம் இது என்ன இடம் என்னடா இது வித்தியாசமா இருக்கு அடா பாவீங்களா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் ஒரே இடத்து தான் கூட்டு வரீங்களா நான் கூட கொஞ்சம் நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கடைசி ஃபியூஷன் வச்சுட்டு எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணி இந்த பில்டிங்கு கரண்ட் வர வச்சிருவோம் அவ்வளோ அந்த லிவர் ஆன் பண்ணு ஆன் பண்ணு அவ்வளோதான் கரண்ட் வந்துருச்சு ஓகே சூப்பரே இப்போ வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோன் கேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷட்டர் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஒரு கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கேட்டு எங்கேன்னு தெரியல ஐயோ ஐயோ இவன் மேலே வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ பார்த்துட்டா நம்மளை ரைட்டு சரி இந்த டோரை திறந்துட்டு எங்கேயோ ஒன்று போவோம் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரியல ஆனால் போயிட்டுருக்கேன் அவகிட்ட தப்பிச்சா மட்டும் போதும் தான் நான் போகிறேன் ஆனால் சரி இதை திறந்துட்டு அப்படியே வேற எங்கேயாவது அதை போவோம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கே வந்துகிட்ருக்குனே தெரியலையே தூரத்தில் அந்த கேட்டு தெரியுது நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி ஆன் பண்ணதுனால அந்த கேட்டை போய் திறந்தால் போதும் நம்ம வெளியே போயிடலாம் வெளியே போனால் நமக்கு வந்து பாத்ரூம் இருக்கிற இடம் அதுக்கப்புறம் வேற என்ன இடம் போகலாம் அந்த இடத்து வழியாக அந்த சிமெட்ரிக் போகிற மாதிரி ஒரு இடம் வரும் அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட் ஒன்று இருக்கும் அதெல்லாம் இதில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சரி ஓப்பன் பண்ணியாச்சு இந்த கேட் மேட் லாட் ஆஃப் நாய்ஸா ஐயோ நிறைய சவுண்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா அப்போனா வந்துருவான்னு அர்த்தம் எந்த பக்கம் வருவான்னு தெரியல இந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுங்க சின்ன பசங்களாம் ஆள்ற மாதிரி ஏய் வந்துட்டாவே சரி அவங்களும் எஸ்கேப் ஆனால் போதும் ஓடிடு 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 டோர்லாம் எவன்டா புடிங்கி போட்டது ஆஹா இது ஸ்கூலா இல்லை ரெஸ்லிங் இடம்டா எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு விளையாடி சரி இங்க ஏதோ ஒரு பூட் இருக்கு இதை திறந்து பார்ப்போம் க்ரீன் கலர் அங்க பர்பிள் கலர்ல ஒரு பூட் இருந்துச்சு இங்க கிரீன் கலர்ல ஒரு பூட் இருக்கு கலர் கலரா பூட்டு தோங்கிட்டு விட்டுருக்கானுங்களே இங்க பவுண்டைன் எல்லாம் வச்சிருக்கானுங்க தண்ணியெல்லாம் குதிச்சிட்டு இருக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது நான் வேற எங்க போறேனே தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன் என்னடா பண்ணும் இந்த இடத்துல ஐயோ முட்டு சந்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆஹ் இவ வேற கிட்ட வரலே இதுக்குள்ள போக முடியுமா அது இதுக்குள்ள ஆ இங்க ஒரு டோர் இருக்கு அப்பா இப்படி உள்ள வந்துட்டேன் என்னடா இடம் இது ஏ என்னடா மேஸ் மாதிரி இருக்குங்க சுத்தி சுத்தி எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி போகுது ஆ கக்கூஸ் இருக்கு இந்த இடத்துல அப்புடின்னா புரிஞ்சு போச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பிளைவுட் இருக்கும் அதுல இருக்கிற நெயில்ஸை பிடுங்கணும்னா அதுலயே ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடம் தான் அண்டர் கிரவுண்ட் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹம் பக்கமே வந்து நிக்கிறாங்க சரி அவ போயிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரமா நம்ம அப்படியே இந்த இடத்துல சுற்றி சுற்றி இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா வந்து எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் எதாவது ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டோராக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் ஒரு ரூமுக்குள்ள வந்து இருந்தேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா லைப்ரரியிலேருந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு படிப்பாங்க போல் நான் முன்னே வந்து லைப்ரரியில் புக்கு மட்டும் இருக்குது எங்கடா டேபிள் சேர்லாம் காணும்னு நினச்சி புலம்பிட்டு இருந்தேன் ஆனால் இந்த இடத்துல தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க ஓகே இந்த இடத்துல ஏதாவது என்னடா அதுன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அதுதான் ப்ரூம் ஓமகா கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ப்ரூம் வச்சுக்கிட்டு மேலே ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் நம்ம கீழே தட்டி விட்டோம்னா அந்த பாக்ஸ் கீழே வந்து விழுந்துடும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி ம் அந்த பாக்ஸை தான் இப்போ நான் தேடிட்டுருக்கேன் இப்போ அந்த பாக்ஸ் எங்கே இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இது என்னது ஃபைனலி எஸ்கேப்பா ஓ இந்த டோர் தான் திறந்துட்டு போகணுமா ஏங்க பாருங்களேன் கேமோட இதே லொக்கேஷனை மாற்றி வச்சுருக்கேங்க அந்த இடத்துல இருக்கோம் டோரு ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க ஓகே வேறு இருக்குது இந்த இடத்துல எதுவுமே இல்லையே அடே துரப்பு கட்டையாக கையில் கொடுத்து என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க என்னடா அது ப்ளூ கலரில் கை வச்சுருக்கு ஒரு இந்த எந்த ரூம்குள்ளே தான் போகணுமோ ம் சரி பார்ப்போம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எதுவுமே இல்லையே ரைட்டு இங்கே ஒரு ஐடு இருக்குது அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் வேணும்னா அதை தவிர இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையா இந்த பெயிண்டிங்கில் மேலே பார் மேலே என்ன இருக்குது என்ன எங்க ஒரு மினுக்கு மினுக்குனு அப்போ இங்கே ஏதோ இருக்கு சரி இது மாதிரி ஏறிடுவோம் ஏரியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை தட்டி விட்டு ஆ இது தாங்க இதை தட்டுனா மேலேந்து ஒரு பாக்ஸ் வந்து விழும் அந்த பாக்ஸ் தான் சாவி கிடைக்கும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஆடா எங்கடா பாக்ஸை காணும் அடே ஃப்ராடு பச்சங்களா பசங்களை ஏமாற்றிட்டானுங்க பாக்ஸ் கொடுக்கல இதுவே ஏதோ சவுண்டு கொடுத்து வச்சா அந்த க்ரௌபரு ஓ க்ரௌபருக்கு இது மாதிரி வச்சுருக்கானுங்களா இதை மாற்றிட்டானுங்க ஓகே நம்ம போட்ட சவுண்டுக்கு ஈவினிங் வந்துவிட்டா இவன் போனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இவ வேற பேன்னு பார்த்துட்டு இருக்கா போடியாங்கிட்ட சோப்பன சுந்தரி போயிட்டா ஓகே அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த தொடக்கக்கட்டை மினுக்கு மினுக்குனது நான் கூட என்ன நினச்சிட்டேன் தொடக்ககட்டையே கையில் கொடுத்துட்டு கூட்டி பெருக்கடான்னு சொல்லிடுவானுங்களோன்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் எப்படியோ க்ரௌபாரை கண்டுபிடிச்சேன் இப்போ க்ரௌபாரை வச்சு மற்ற பொருளெல்லாம் கண்டுபிடிக்கணும் போலையே அப்போ டோர் எஸ்கேப் பண்ணுறது கஷ்டமாக மாற்றிட்டானுங்களா என்னன்னு தெரியல சரி போய் பார்ப்போம் இந்த டோர் நான் திறந்திருக்கு யாராக திறந்ததுதா ஆ இந்த இடத்துக்கு நான் வரவே இல்லையே யாராவது திறந்துருக்காங்க அப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல இவிலன் வந்து பார்த்துட்டு போயிருப்பாளோ இல்லை எங்கேயோ ஒளிஞ்சிருக்காளா இல்லைன்னு தெரியல இந்த டூர் திறந்து பார்ப்போம் அது ஓ அந்த வழியாக போய் இந்த வழியாக வர்றதா ஆடா பிக்காளி பசங்களா சரி ஏன் இங்கே தான் இருக்குது வாட் இஸ் இஸ் ப்ரோ பழகி அடைச்சி வச்சுருக்கானுங்க அப்போ இதுக்குள்ளே ஏதோ கிடைக்க போகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏதோ நடந்து வர மாதிரியே

ஓ எல்லாமே லொக்கேஷன் மாற்றி வச்சுருக்காங்க ரைட்டு இருந்துட்டு போதே ஓகே இன்னும் வந்து ஒரு நாலு ஆணி இருக்குது நாலு ஆணியாக ஆ கரெக்டு நாலு ஆணி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே பிடிங்காச்சு இப்போ இதை தூக்கி போடணுமே என்கிட்ட தூக்கி போட முடியல தேர் இஸ் நோ ஸ்பேஸா ஆ இப்போ போட்டாச்சு ஓகே இந்த குக்கி பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓட வேண்டியது தான் ஓடு 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 ஓடிக்கிட்டே இருக்க தான் இது தீபாவளிக்கு கொடுத்துருக்கலாம் லேட்டாக கொடுத்துட்டானுங்களே சரி விடுங்க இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாக்ஸு தூக்கிட்டு ஒரு ஐட்டான் இடத்துலேருந்து போடணும் அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது அது மட்டும் இல்லை அதெல்லாம் ஞாபகம் இருக்குது நம்மளாம் ஆல்ரெடி கேமை முடிச்சிட்டோம்ல ஓகே இதை எங்கேருந்து போடுறதுன்னு தெரியல நானும் எதுன்னா ஐட்டன் இடம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிடைக்கல ஏன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும் அங்கேருந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடஞ்சிரும் ஆனால் இது இந்த படிக்கிறது தூக்கி போட்டாலும் இல்லை உடையலை இன்னும் நல்லா ஹைட்லேருந்து போடுறாங்க ஒய்யாலான்னு சொல்லிடுச்சு இன்னும் நல்லா ஹைட்டுக்கு நான் என்னடா பண்ணுறது இங்கே இருக்கிற பில்டிங் மேலே தான் ஏறும்னு சொல்லி ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி விடுங்க எங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது இதுக்கு மேலேருந்து போட்டு பார்ப்போம் உடையதான் தூக்கி போட்டு பார்த்தேன் அது அப்பவும் உடையில அசிங்கப்படுத்துருச்சு அச்சோ இவ வேற நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா நாசமா போனவளே இரு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண எனக்கு சாவி கிடைச்சிடும் அந்த சாவி எடுத்து நான் வெளியே ஓடிடுறேன் எங்கடா பண்ண ஆளாக்கணும் சொப்பன தந்திரே அது இந்த பக்கம் வரா ஓகே அப்படியே இந்த பக்கம் நைச்சா எஸ்கே போயிட வேண்டியதா அவ கீழே இருக்கா நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடலாம் ஸ்டாப் ஹைடிங் ஏய் ஸ்டாப் ஹைடிங் நான் ஒளியறதெல்லாம் உனக்கு தெரியுதா ம் ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்த கத்திர சத்தெல்லாம் கேட்குதுங்க அந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கீழே தான் அந்த பேஸ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்யூச்சரில் போய் பார்த்துக்கலாம் நம்ம ம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை எங்கேருந்து தூக்கி போகிறதுன்னு மட்டும் பார்த்துட்ருக்கேன் எந்த இடமும் கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது லேடர் மாதிரி இருக்கான்னு பார்த்தா கீழே போகிறதுக்கு தான் ஒரு வழி கிடைச்சிது ம் ரைட்டு கீழே போனால் ஒன்றும் பண்ண முடியாதே ரைட்டா ஆ ஐடியா இதை இங்கேருந்து தூக்கி போட வேண்டியது தான் இந்த இடத்துல செம்ம தூரமாக போய் விழும் கீழே போனால் கண்டிப்பா உழுவும் நினைச்சேன் ஆனால் அங்கேருந்து தூக்கி போட முடியாதான் கொய்யாலைன்னு சொல்லி ஏ எங்க வராவா இந்த பக்கம் தான் சவுண்டு கிடைக்கிறதுக்கு தான் முன்னாடி வரா இந்த கேம் வந்து இப்போதைக்கு சவுண்டு பிரச்சனை இருக்குங்க இந்த சவுண்டு பிரச்சனை வந்து இவங்க சரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் சரி பண்ணா நல்லா இருக்கும் ஓகே ம் ஓகே ஈவினிங் என்கிட்ட தப்பிச்சு மறுபடியும் நான் இடத்து இடத்துக்கே வந்துட்டேன் தான் அது கிடைக்கிறதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேங்க எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது ஆ என்டா அப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க சரி திறக்காத டோர்லாம் திறந்துட்டு போய் பார்க்கலாம் பார்த்தா இந்த டோர் ஆல்ரெடி திறந்துருச்சு ஆனால் இந்த இடத்துக்கு நான் போகாத மாதிரி இருக்கேன்னு சொல்லி கீழே போலான்னு பார்த்தா ஐயோயோ இந்த இடம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் போலேயே இந்த இடத்துக்கு நான் போகல சாமி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டேன் ஓகே மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மேலே அடைச்ச வச்சிருக்காங்க ஒரு வேலை இருக்குமோ மேலே அடைச்சிருக்காங்கன்னா இப்போ க்ரௌபர் எடுத்துகிட்டு வந்து அந்த பழகையெல்லாம் புடுங்கி போடணுமா என்ன ம் கன்ஃபியூஷிங் அப்டி கான்ஸ்டியூஷன் தி லூஸ் மோஷன் ஏன் இப்படி என்ன கன்ஃபியூஸ் பண்ணுது சரி இவருங்க இப்போ என்ன பண்ணலாமா வேறு ஏதாவது டோர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆ இங்கே ஒரு டோர் இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்குது ஏதோ கிளாஸ் ரூம் போலயே என்னடா இருக்கு இந்த இடத்துல ஆ இங்கேயும் ஒன்றும் இல்லை சரி பிங்க் கலர் டோர் இங்கே எல்லா டோரையும் திறந்து பார்த்தாச்சு இந்த டோர் தான் திறக்கணும் அதுக்கும் நம்மக்கிட்ட சாவி இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது ஸோ பா என்ன படுத்துறீங்க எந்த ரூமுக்குள்ளே போகிறதுனே தெரியலீங்க எல்லா ரூமும் லாக்கில் இருக்குது திறந்துருந்தால் ஆல்ரெடி பாத்து ரூமாக இருக்குது சரி இந்த இடம் பார்த்திங்கன்னா மேக்கப் ரூம் போல் இந்த ஸ்டேஜில் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது மூலம் இந்த இடத்துல எல்லாம் மேக்கப் போட்டுட்டு போவாங்க போல காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும் போல் ஓகே இந்த இடத்துல ஒரு பெரிய டோர் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ ஏதோ வெளியே வந்துட்டாங்க ஓகே இந்த இடத்துல ஏதோ கிடைக்குதா ஹைட்டாக போகிற மாதிரி இந்த பில்டிங் மேலே போகிறதுக்கு ஏதாவது ஏனி எதுவுமே இல்லையே அடா நாசமாக போகணுன்னுங்களா சரி இங்கேருந்து தூக்கி போட்டு பார்ப்போமா வேணாம் ஆ ஏனி ஆடா பாவீங்களா பக்கமே ஏனி வச்சுட்டு எங்கேயும் தேடி சரி மேலே ஏறியாச்சு இப்போ மேலே ஏறிட்டு இங்குறத தூக்கி போடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் என் கண்ணுக்கு இன்னொன்று ஒன்று படிச்சு இன்னொரு ஒரு ஏணி ஆஹா அப்படின்னா இந்த பாக்ஸை இன்னும் இருந்து போடணுமா அப்போ இந்த இடத்துலேருந்து போட்டோம் தான் நான் மறுபடியும் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் மேலே ஏற வேண்டியதாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த ஏனியை நான் பார்த்துட்டேன் ஓகே இப்போ மேலே ஏறி போவோம் ஏறுவோம் மேலே ஏதோ பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி ம் ரெடி ரெடிட்டு தம்பி நீ இங்கே தான் வரும்னு எனக்கு தெரியும் அதான் அங்கேயே நான் வாடா அப்படின்னு சொல்லி எட்டி பக்கில் ஒரு வதம் வதச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரில இங்கேருந்து அப்புறம் கீழே விழுந்தால் இடுப்பிலும்லாம் உடஞ்ச போயிடும் ஓகே இப்போ இங்கேருந்து கீழே போடலாமா இங்கேருந்து போட்டால் கீழே போய் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் வேணுங்க எங்கேருந்து போடுறது இங்கே யாரோ பழகையெல்லாம் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி என்னடா இடம் இது ஒரு வேளை ஜம்ப் பண்ணி இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ கையில் இருக்கிறதுனால ஜம்ப் பண்ண முடியல போல சரி இது ஃபஸ்ட்டு தூக்கி போடுவோம் என்னடா ஜம்ப் பண்ண முடியல ஐயோ அது மட்டும் உள்ளே போய் உளுந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஆஹா இப்போ மறுபடியும் அந்த இடம் எங்கே இருக்கும் போய் நான் தேடணுமா அடா நாசமாக போகணுன்னுங்களா அதை தூக்கி உள்ளே போட்டு நானும் ஜம்ப் பண்ணி உள்ளே போகணும்னு நினச்சேன் பார்த்தா அப்படி இல்லையே சரி இங்கேருந்து இறங்கி கீழே போவோம் இறங்கி நான் கீழே ஆனால் இப்போ அந்த பாக்ஸ் எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரியல அதை வேற தேரணும் இங்கேயாவது வழியிருக்கா இங்கே எதுவும் இல்லையே எங்கடா தூக்கி போட்டான் அதை மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தால் தலைவலியே மடா அதெல்லாம் சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்கும் ஓகே இந்த இடத்துல மெல்லாம் வந்து உட்கார்ற இடம் இங்கேயும் இல்லை இது என்ன இடம் இது மேலே இல்லை சரி இந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னும் போய் பார்க்கல கீழே இப்படி தான் இருக்கும் போய் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது அந்த லாண்ட்ரி இடத்துக்கு போகிற இடம் மாதிரியே இருக்குங்க என்னடா அது ஏங்க உள்ளே அவ இருக்கான்னு நினைக்கிறேன் காரடி சத்தம் கேட்குது டே என்னடா மார்ச் சிஸ்டனில் இருக்கிற இந்த இதெல்லாம் இருக்கு அடப்பாவீங்களா அப்போ பசங்களை கொன்று கொன்று இதில் எரிச்சிடுறாங்களா என்னடா வாட் இஸ் திஸ் ப்ரோ மார்ச் ரெசிஸ்டன் கேம் பிளே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் ஒரு வேலை நம்ம சேனல்லே போட்டு போய் பாருங்க அப்பா இவன் வேற ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அவள் போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே போவோம் போய் இந்த கக்கூஸ் ஸ்கூலில் ஒழிஞ்சிக்கலாமா ஏன்னா இறங்க ஒழியிறது கொஞ்சம் தூரமாக போயிட்டு அப்புறம் நான் ஓடி வந்துட்டேங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே போயிட்டு அவள் இப்போ இல்லைங்க அதனால தான் தைரியமாக வந்துட்டு இங்கே இங்கேதான் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இங்கே இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா இது எப்படா ஓப்பன் பண்ணுறது இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடே ஆட்டியா போட்டிங்களாடா எங்கடா வந்து விழுந்தது எங்கேதான் மினுக்குனுந்தே ஆ சாவி சூப்பருங்க இதுதான் அந்த சிம்னியா ரைட்டு நம்மக்கிட்ட இப்போ சாவி கிடைத்தாச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும் நான் பேசிக்காக போயிடும் அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் நேராக ஓடி போயிட்டு அந்த பூட்டில் இந்த சாவியை சொருகி ஒரு திருகு திருகி அந்த பூட்டை திறந்துட்டு அந்த டோரை திறந்துட்டு வெளியே போனால் நம்ம எஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவோம் இப்போ அதை தான் பண்ண போகிறோம் பூட்டை பார்த்தாச்சு கிளாக்கை போட்டாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இங்கேருந்து போகும்போது ஏதாவது ஆட்டையை போட்டு போகலாம்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன எடுத்துகிட்டு போகலாம் ஏதாவது பொருள் இருக்குமா பொம்மை இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன் பொம்மையாக காணும் சரி ரைட்டு க்ரௌபர் தான் கிடச்சிதுங்க சரி இந்த க்ரௌபரை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு எனக்கு க்ரௌபரை தூக்கிட்டு ஓடுவோம்ல இங்கே ஏதோ ஒயர்லாம் வச்சுருக்காங்களே இது தான என்னடா அவங்க தாண்டி பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு என்னடா ஆச்சு ஐயோ ஏ என்னடா ஆச்சு ஃபெயில் ஆயிடுச்சு என்ன ஆஹா என்னன்னே தெரியலையே என்னடா ஆட்டோமேட்டிக்காக ஓடுறான் ஏ க்ரௌபரை என்ன கீழே போட்டேன் ஏ நான் எடுத்துட்டு வந்து க்ரௌபரை கீழே போட்டாங்க அடப்பா அவனே ஓடுறான் ரைட்டு ஈவில ஒன்று வந்து பார்த்துட்ருக்காங்க சொப்பனை சுந்தரிக்கெலாம் பயந்துட்டு ஓடுறானே சரி இருக்கட்டும் ஆ தப்பிச்சாச்சு ஒரு வழியா ரைட்ரா வெற்றிகரமாக இந்த கேமில் வந்து நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் வேன் எஸ்கேப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னசாக ஒரு வீடியோ கிளிப்லாம் வருது கட்சின்னு இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா வேனை காட்டுறாங்க புதுசாக ஒரு டோர் ஓப்பன் ஆகிறதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இடம்லாம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகியிருக்கு நம்ம வேணும்னா வேன ஸ்கேப் பண்ணிக்கலாம் போல் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இந்த வேன ஸ்கேப் பண்ணுறதுக்கு பெயிண்ட்டு டப்பாலாம் இருக்கணுமே அந்த பெயிண்ட் டப்பாவை நான் பார்க்கவேலையே எங்கே இருக்குது ம் சரி இருந்துட்டு போதும் எங்கேயாவது இருந்துட்டு போதே இவன் கத்திட்டு ஓடவல அப்படிதான் கத்திட்டு ஓடுவா நம்மள பார்த்துட்டு அதே மாதிரி தான் பண்றாளா இதுல நம்மள பிடிச்சி கொடுத்துறாங்களான்னு தெரியல இந்த கேம்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை நீங்க பாக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ல போட்டுக்காங்க அப்போ நான் வீடியோ போட்டால் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ம் இப்போ வர கட்சினெல்லாம் பாருங்களேன் புதுசாக நிறைய இடம் வந்து நமக்கு அன்லாக் ஆகியிருக்கு போல் ஓகே இந்த இடத்துல நம்மளை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிடிச்சா அந்த ஏதோ பார்க்கிங் லாட்டுன்னு நினைக்கிறேன் அது சரி இருந்துட்டு போகுது அதுக்கப்புறம் நம்ம ரூமில் வந்து டிக் 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 சவுண்டு கேட்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிகே எஸ்கேப் வந்து இப்போ ஓப்பன் ஆக போதுன்னு நினைக்கிறேன் எஸ்கேப் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம செகண்ட் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எப்பி கேஸ்கேப்பை செகண்ட் சேனலில் தான் பண்ண போகிறோம் ஓகே மக்களே இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள விடை பெறுவது நிக்கேஷ் லவ் யூலன் டாட்டா பாய் பாய்